ஊடகங்கள் வாயிலாக ஒரு சின்ன கோரிக்கை, இந்த மேடையில் பேசும்பொழுது ஒரு சிலர் தன்னை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு உரிமையில் யாராவது பேசியிருந்தால் கூட்டமைப்பு சார்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். இறுதியாக என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த எதிர்கால சந்ததிகளுக்கான ஒரு போராட்டம். அவங்க பேசினவங்க எல்லாருமே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது? உச்ச நீதிமன்றமே கைவிரிச்சிருச்சு. உச்ச நீதிமன்றம் சொன்னதையே மத்திய அரசு செய்ய மாட்டேங்குது. இதை விட வேற என்ன கொடுமை இருக்கணும்? நான் என்னுடைய கருத்து, என்னுடைய அமைப்பு சார்பாக இல்லை, இந்த கூட்டமைப்பு சார்பாக நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து, 54 இருந்து ஒரு இனப்படுகொலை ஒரு நாட்டில் நடந்துச்சு. அது மீண்டும் தமிழகத்தில் வரப்போகுது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து தமிழகத்தை அழிக்க போறாங்க, தமிழர்களை அழிக்க போறாங்க. ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை விழிச்சிக்காங்க. இது கடைசி வாய்ப்பு. இந்த நீதாதாரம் நமக்கு கிடைக்கலனா நமக்கு வாழ்க்கை இல்ல, சந்ததி இல்ல, மொழி இல்ல, இடம் இல்ல. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.